இந்த நேரத்திலே இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் செய்தி அளிக்க இருக்கும் அந்த தலைப்பு ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் என்ற தலைப்பிலே ஆண்டவர் பேசட்டும். தலைக்கமைந்த ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். மகாபரிசம் உள்ள பரலோக தந்தையே, ஆண்டவரே, நாங்கள் அருதை அற்றவர்கள், நீங்கள் தாமே பேசும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் இடத்திலிருந்து வரத்தக்கதாக கிருபை அளித்தல்லப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உடைய சேனைகளின் பாதுகாவல் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே பேசி ஆண்டவரை எங்கள் அதை உணர்த்தி அதன்படி கடைபிடிக்கத்தக்கதாக எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் தாமே கூட இருந்தரணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினடைய ஜெபம் எழுப்பிதாவே. இயேசு கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் ஊழியம் செய்து கொண்டிருப்பார் தெரியுமா, ஒரு ஒரு ஊர்லையும் போய் செய்து கொண்டிருக்கிறார். கலிலேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருந்தார். அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியது இருந்தது. போகும் வழியெல்லாம் போதனைகள் கொடுத்து வந்ததாக வேதாந்தத்தில் படிச்சிருக்கணும். போகிற வழியெல்லாம் அங்கே யாரை பார்க்குறாரோ அல்லது இவர்களுக்கு சத்தியம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல், இதன்படியாக அவர் போகிற வழியெல்லாம் போதனை கொடுத்து கொண்டு வந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாஞ்சியே எல்லாருக்கும் சத்தியத்தை போதிக்க வேண்டும், அதான் அவருடைய பெரும் வாஞ்சி. போகும் வழியமெல்லாம் சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. சத்தியத்தை பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற போதனைகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. போகிற வழியெல்லாம் இன்றைக்கும் அவராலே தான் உலகத்திலே சத்தியம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. போகிற வழியெல்லாம் நெடுக எங்கு பார்த்தாலும் அவருடைய சத்தியம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் நமக்கும் சத்தியம் காதிலே வந்து விழுந்தது. எங்கேயோ இருந்திருப்போம், எப்படியோ இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு மதத்தில் இருந்திருக்கலாம், நம் காதிலே அவருடைய சத்தம் வந்து கேட்கப்பட்டது. போகிற வழியெல்லாம் அவருடைய சத்தியம் கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 108:4 நாம் படித்தோம் என்றால், உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தும் எட்டுகிறது. எது வரைக்கும் எட்டுது அப்படின்னா என்ன, உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் அவருடைய சத்தியம் எட்டுகிறது, போய் செல்லுகிறது. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு போதித்து உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சத்தியம் எங்கு பார்த்தாலும் செல்லுகிறது. உனக்கு நான் போதித்து வழியை காட்டுவேன், அது ஒரு வாக்குதத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார். சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் இந்த ஒரு புஸ்தகத்திலே எலன் வைட் அம்மையார் 26 மே மாதம் 1890 அவங்க ஒன்று எழுதியிருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு முழு சத்தியம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்வது தவறு, அது சாத்தானின் வஞ்சகம். சத்தியம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், புதிய வெளிச்சம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். சத்தியம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். கடைசி வரும் வரை சத்தியம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், புதிய வெளிச்சம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வேலை கடைசி வரையிலும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதிலே விழுந்து கிடக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார் வெளிச்சத்தை. பிறகு இயேசு சமாரியாவுக்கு வந்தார். களைத்து போய் ஒரு கிணறு அருகே உட்கார்ந்தார். அவர் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் போதனைகள் சொல்லிக்கொண்டு நடந்து தான். இன்றைக்கு நாம் நினைத்தால் அப்படியே திராமம் எடுக்கிறோம், பஸ்ஸு எடுக்கிறோம், ட்ரெயின் எடுக்கிறோம், அவியம் எடுக்கிறோம், எல்லா வசதிகளும் இன்று உண்டு இல்லையா. அந்த காலத்தில் இந்த கப்பலில் போய் ஒரு மாதம், இந்த ஆதி காலத்து மிலிட்டரிலாம் இங்கேருந்து வந்து லீவ் விட்டுட்டு போகும்போது ஒரு மாதமாக நம்ம கப்பலில் வந்து பாம்பேயில் வந்து சேர்றதுக்கு ஒரு மாதமாக நம்ம ஆகுமா, அவ்வளோ பெரிய ஒரு பயணமாக இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் அப்படின்ற ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்குது உலகம்.
ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எங்கே பார்த்தாலும் நடை, நீங்கள் எருசலேமுக்கு போனவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மலைகள் அங்கே அங்கே இருக்கிற ஒரு ஊர் இருக்கும், இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அதை காட்சியை பார்க்கும்போது தெரியும், பக்கத்து பக்கத்தில் ஒரு ஊர்லாம் இருக்குது. ஆனால் அங்கே நடந்து போகும்போது எப்படி போவாங்க எல்லாம், அந்த மலையை கடந்து அதை பெரிய ஒரு வழியாக அதை கடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து போய் கொண்டிருந்திருக்கிறார். இப்படி நடந்து அவர் வரும்போது தான் ஒரு களைத்து போனவராக ஒரு கிணற்று அருகே உட்கார்ந்தார். சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உணவு கொண்டு வர்றதுக்கு போயிட்டாங்க. இப்போ யார் இருக்கா கணத்தடியில், கணத்துக்கு பக்கத்தில் யார் இருக்கா, சீஷர்கள் போயிட்டாங்க. யார் தனியாக உட்காந்துருக்கா, இயேசு கிறிஸ்து தனியாக உட்காந்துருக்காரு. அங்கேருந்து ஒருத்தவங்க யார் வரா தனியாக, சமாரி எடுத்துட்டு. இப்போ ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறாங்க, அங்கே உட்காந்துருக்கிறாரு அவர் தனியாக. இவன் அங்கேருந்து வரா, யார் இந்த சமாரி ஸ்திரி வந்து வரும்போது எலன்மேட் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், கண்டு கொள்ளாமல் போகிறாலும் உட்காந்துருக்கிறவர். அவளுக்கு என்னவாக தெரிகிறது, அங்கே உட்காந்துருக்கிற தூரத்தில் கூட பார்த்துருக்கலாம் அவ, ஆனால் என்னவாக தெரிந்தது, அவர் ஒரு யூதன் உட்காந்துருக்கிறது, ஒரு யூதன் கண்டு கொள்ளாமல் போகிறான். நம்ம படிக்கும்போது யார் உட்கார்ந்துருக்கிறது தெரியுது, நம்ம இன்னைக்கு படிக்கும்போது தேவன். ஆனால் இயேசு என்ன செஞ்சார், இவன் வர்றது அந்த பக்கம் அப்படி ஒதுங்கி போகிறது எல்லாத்தையும் கவனமாக பார்க்குறாரு. அவன் என்ன செய்கிறா, இவளை கண்டு கொள்ளாமல் போகிறாள். அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டாரு, இவர் வரா அப்படியே போகிறான், கண்டு கொள்ளாமல் போகிறான். நாம் அவரை கண்டு கொள்ளவில்லை என்றால் அவர் நம்ம கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். கண்டு கொள்ளாமல் அப்படியே போனால் கூட அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். பிவி ஜேசாஸ் கூட ஒரு மெசேஜில் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு மகனும் ஒரு தகப்பனும் மகனும் ஒரு இடத்துக்கு திருட போகிறாங்க. திருட போகும்போது ஒரு சுவர் ஏறி குதிச்சு அந்த தகப்பன் என்ன சொல்கிறேன், டே யாரும் வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்கிறான், நான் திருட போகிறேன் அந்த வீட்டில் ஏதாவது ஒன்று இருந்துன்னா என்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடு வர்றாங்க அப்படி இப்படின்னு எச்சரிப்பு கொடுத்துரு அப்படின்னா, இவன் இறங்கி போகிறான், அப்பா 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 என்ன, ஒருத்தர் பார்த்துட்டாருப்பா ஒருத்தர் பார்த்துட்டாருப்பா, யாரா யாரா சொல்கிறா கடை என்ன சொல்லு, யார் 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 இவனு வர்றாங்களா, இல்லைப்பா ஆண்டவர் பார்த்துட்டாருப்பா அப்படின்னா, அப்படி தான் கவனித்து கொண்டிருக்கிறார் நம்மை ஆண்டவர். சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டு அதன் வழியிலே போகிறாயா, அல்லது அவரை கண்டு கொள்ளாமல் வேறு வழியில் போகிறாயா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாயா. ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ரெண்டு நாளாமும் 16 அதிகாரம் 9 வசனத்தில் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன சொல்லுது, உலாவி கொண்டிருக்கிறது. என்ன என்ன அர்த்தம் அது, உலாவி கொண்டிருக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்த விடுமா, அலசி ஆராயுதுன்னு அர்த்தம், உலாவி கொண்டிருக்கிறது. யோபு 34 அதிகாரம் 21 வசனத்திலே அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடையெல்லாம் அவர் பார்க்கிறார், கவனிச்சிட்டே இருக்காரு. ஒருவனும் தப்ப முடியாது, எல்லா செய்கையும் எல்லா காரியங்களும் அங்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருவரும் தப்ப முடியாது. வர்ற மாதிரி வந்து விலகி போகும்போது அதையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் எப்படி கிட்டைக்கு வந்து அப்படியே கண்ணற்றண்டையில் கண்டு கொள்ளாமல் போகும்போது கூட அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் எங்கே போகிறார் என்ன செய்கிறான்ட்டு. அவருடைய ஜனங்கள் அவரிடம் கொண்டு செல்லும் பாதையில் செல்ல வேண்டுமா, அல்லது கிட்ட வந்த பிறகு வேறு பாதையில் செல்ல வேண்டுமா. ஆண்டவருடைய ஜனங்கள் அப்படி தவறி வேறு பாதையில் போனால் என்ன நடக்கும், என்ன நடக்கும், வேறு பாதையில் போனால் நீ எந்த பாதையில் போயிருக்கோ அதுதான் உனக்கு நடக்கும். அவர் கொடுத்த பாதையில் போகாம் வேறு வழியாக போனீங்கன்னா நீ எந்த வழியில் போறியோ அதுதான் உனக்கு நடக்கும். கலாத்தியர் 6:7 வசனத்தில் சொல்லப்படுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ எதை விதைச்சியோ அதை அறுத்தாக வேண்டும். நீ தான் தேடிட்டு போற, நீ எந்த வழியில் போகிறாயோ போ, விழும்போது ஆண்டவரேன்னு கத்துவ. அது எந்த ஒரு ஒரு மதமாக இருந்தாலும் சரி,
அது முஸ்லீம் மதமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி இல்லையா, ஆபத்து வரும்போது அவன் எங்கே பார்த்து கத்துறான்? வானத்தை நோக்கி தான் அவன் பார்த்து கத்துறான். வீட்டு உள்ள இருந்தால் அவன் எதை வணங்குறான்? ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் தொழுது கொள்கிறான். ஆபத்து வரும்போது மட்டும் வானத்தை நோக்கி கத்துறான். இதிலே புரிஞ்சு கொள்ள வேணாமாவா எங்கே இருக்கார் கடவுள்னு? அதனால் ஆண்டவர் கொடுத்த வழி எதுவோ அந்த வழியில் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே தான் அந்த இடத்துல பாடம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஒரு சிறு குழந்தை, ஒரு தாய், அந்த தாய் அந்த சிறு குழந்தையை அவள் தூங்க வைக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக, சிறு பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமான ஒரு கருத்துள்ள பாடம். இது கவனிக்க வேண்டும். அந்த குழந்தைய அவள் என்ன செய்வா, தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு பாட்டு, மென்மையான குரலில் பொறுமையாக, அதாவது ஒரு குழந்தையை தூங்க வைக்கும்போது எந்த காலத்திலும் கத்துனீங்கன்னா தூங்குமா இல்லையா? சத்தம் பட்டு ஆ உன்னு கத்துனீங்கன்னா தூங்குமா? மென்மையாக, அழகாக, பொறுமையாக அது தூங்க வைக்கிற மாதிரி ஒரு பாடலை பாடுகிறாள் அந்த தாய். ஏசு 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 என்ற நாமத்தில் ஏதோ ஒன்று உள்ளது. ராஜாக்களும் வந்தார்கள், ஞானிகளும் வந்தார்கள், வந்தார்கள் போனார்கள், ஆனால் ஏசு ஏசு என்ற நாமத்திலே ஏதோ ஒன்று உள்ளது அப்படின்ற ஒரு அழகான ஒரு பாடலை பாடுகிறார். அதற்கு பிறகு அந்த குழந்தையின் பக்கத்திலே முழங்கால் படியிட்டு அந்த தாய் ஜபம் செய்கிறார். ஆண்டவரே, இந்த குழந்தை வளரும் பொழுது உம்மை நோக்கி வளர வேண்டும், இவனை நீர் உபயோகப்படுத்த வேண்டும், அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மகனாக விளங்க வேண்டும், அநேகருக்கு ஆண்டவரே இவன் நடத்தையை கண்டு அநேகர் மனம் திரும்ப வேண்டும் என்றெல்லாம் அந்த குழந்தைக்காக அவள் சிறு குழந்தையிலேயே பக்கத்திலே உட்காந்து ஜபம் பண்ணினாள். அப்படியே தூங்கிடுவான் அந்த குழந்தை, அப்படியே தூங்கிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டான், சிறு பிள்ளையாக வளர்ந்துட்டான். வளர்ந்தோன்னா புரியுதில்ல, புரிகிற கொஞ்சம் தன்மையெல்லாம் வருதில்ல. ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாள். ஆண்டவர்களுடைய இயேசு கிறிஸ்துடைய கதைகள், அவர் என்ன செய்தார், என்ன அற்புதம் செய்தார், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார் அவனுக்கு. சொல்லிக் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த பாடலையே பாடுகிறாள். பாடி அதற்கு பிறகு அந்த மகனோடு ஜபம் செய்கிறாள். மகனே கண்ணை மூடி ஜபம் செய்வான், மகனும் கண்ணை மூடி ஜபம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் அமைதியாக தூங்குகிறான். அந்த ஒரு தூக்கம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? தூங்கும்போது ஒரு பாடல், ஒரு இயேசுவின் கதை, ஒரு ஜபம், அதுக்கப்புறம் தூங்குறது எப்படி இருக்கும்? இல்லைன்னா டிவியை போட்டுட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு தூங்குறது எப்படி இருக்கும்? வேறு ஏதோ கதையெல்லாம் அடிச்சுட்டு தூங்குறது எப்படி இருக்கும்? வள வள வளன்னு ஃபோனில் பேசிக்கிட்டு அது தூங்குறது எப்படி இருக்கும்? இந்த தூக்கம் எப்படி இருக்கும்? அவன் அமைதியாக தூங்குகிறான். இவன் பெரியவன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பெரியவன் ஆகணும்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ பாதை மாற ஆரம்பித்து விட்டது. அந்த வயசு வரும்போது பெற்றவங்களை மதிக்காமல் அப்படி இப்படின்னு வேறு பாதையில் அவன் போய்விட்டான். அந்த தாயோ இரும்பி கொண்டு வெறும் வியாதியில் இருந்தாள். அவன் மோசமானவன் ஆயிட்டான். நீ இரும்பிகிட்டு இருக்க, ஒரே நோவாக இருக்கிற, அதனால் நான் உன்னை வந்து உன் கூட இருக்க முடியாது, நான் வந்து மிலிட்ரியில் போயிடுறேன் சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரிக்கு போயிட்டான். மிலிட்ரியில் போய் இதை துர்குணத்தை அங்கே நடக்குமா, மிலிட்ரியில் கட்ட முடியுமா இந்த துர்குணத்தெல்லாம்? மிலிட்ரி செய்தவர்களுக்கு தெரியும், அங்கே நறுக்கிடுவாங்க எல்லாத்தையும், ஒழுங்காக்கி கொண்டு வந்துடுவாங்க. அங்கே போனோன்னா இவர் அந்த வேலையை அங்கே காட்டினோன்னா கேப்டன் என்ன செஞ்சிட்டார், ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட்டார். இன்று இரவு நீ என்ன செய்யணும், அந்த கேப்புக்கு நடுவில் நிற்கணும், அந்த திடல் மாதிரி இருக்கிற அங்கே நடுவில் நிற்கணும், நின்றுக்கிட்டு இரவு முழுக்க நீ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும், இதுதான் உனக்கு தண்டனை, போய் தூங்கக்கூடாது. அப்போ மற்ற உள்ள ராணுவர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அவர்களுக்குள்ள நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் கேம்புக்குள்ளே போய் படுக்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கெல்லாம் அணைக்கப்பட்டு விட்டது. அந்த கேப்டன் போயிட்டு தனியாக நிற்கிறோம், அப்போ தான் உணர்றோம் நம்ம செய்த தப்புக்கு ஒரு தண்டனை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு
பாட்டு பாடுன்னு சொன்னார். எந்த பாட்டு பாடுன்னு தெரியல அவனுக்கு, எதுவுமே தெரியல. இப்போ என்ன பாட்டு பாடியிருப்பான் சொல்லுங்கள். அம்மா பாட்டு கற்றுக் கொடுத்த பாட்டை பாடு. அதே வார்த்தைகளை அங்கே தனியாக எப்படி அவன் தாய் அமைதியோடும் ஒரு இதோட அழகாக பாடினாங்களோ அதே அழகோடு அந்த இடத்துல தாய் பாடலை பாடுகிறான். ஏசு 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 என்ற நாமத்திற்கு ஏதோ ஒன்று உள்ளது. ராஜாக்களும் வாழ்ந்தார்கள், ஞானிகளும் வாழ்ந்தார்கள், எல்லாம் வந்தார்கள் போனார்கள், ஆனால் ஏசு என்ற நாமத்திலே ஏதோ ஒன்று உள்ளது. பண்ணாம் அமைதியான சூழ்நிலை, அந்த இடத்துல ஒரு சத்தமும் இல்லை. மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இரவு தூங்க படுத்துட்டாங்கன்னா ஒருத்தவங்க சத்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கவிச்சு பண்ணிருக்கோம் அந்த ஏரியாவில். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல சூழ்நிலையில் இவன் வந்து பாடி முடித்த பிறகு அந்த கேப்டன் அங்கேருந்து வந்துட்டான். கேப்டனுக்கு அந்த வார்த்தைகள் தொடப்பட்டுருச்சு. அவன் அங்கேருந்து வந்து அந்த கேப்டன் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மாதிரி நடுக்கமான குரலோடு அவன் இடத்துல வந்து, சரி போ நீ போய் படுத்துக்க தூங்கு அப்படி சொல்லிட்டு அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகிற சூழ்நிலை வந்துச்சு. ஒரு பாம் வெடிச்சு அவன் இரண்டு கால்களையும் இழந்தவனாக ஆகிவிட்டான். அப்படி இருந்தால் கூட இந்த தாய் என்ன செய்வாளாம், இவன் மிலிட்ரிக்கெல்லாம் போயிட்டான்னா எப்பொழுதும் இரவு நேரத்தில் அவன் படுத்திருந்த கட்டிலுக்கு மூட்டியால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். அவனுக்காக என்னை விட்டு பிரிந்தான் என் மகன், ஆனால் அவனை கைவிடாதீங்க ஆண்டவர், அவனோடு கூட இருங்க ஆண்டவர், கடைசி வரைக்கும் அவனோடு இருங்க ஆண்டவர், அவனை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, அந்த மகன் உமக்கு வெளிச்சம் உள்ள பிள்ளையாக நடக்க வேண்டும், அவனோட உமக்கு உதாரணம் உள்ள பிள்ளையாக நடக்க வேண்டும், அவனுடைய சாட்சியினால் அநேகர் மனம் திரும்ப வேண்டும் என்று அவனுக்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் அந்த தாய். இதுதான் தாய்மார்களுடைய வேலை. பிள்ளைகளுக்காக அவர்கள் வழிகளுக்கு எப்படி போனாலும் அவர்களுக்காக இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தாய்மாளிகரின் ஜபம் என்ற ஒரு புத்தகமே ஆண்டவர் எலன் வயிற்று மூலியமாக வெளியிட்டிருக்கிறார். அவனுக்காக அவள் இரவு பகலுமாக ஜபம் செய்தார். எப்படியோ ஒருவர் மூலமாக சத்தியம் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த மகனுக்கு. அந்த மகன் சபையிலே ஒரு நாள் சாட்சி கூற வந்தான். சாட்சி கூற வரும்பொழுது அவன் சொல்கிறான், நான் திரும்ப மனம் மாறிட்டான், மனம் மாறிட்டான், என் தேவன் யார், என் இயேசு யார் என்று என்பதை குறித்து நான் அறிந்து கொண்டேன். நான் பழைய மனிதன் அல்ல, எனக்காக என் தாய் சிறு குழந்தையிலிருந்து ஜபம் செய்தது கண்டேன், எனக்காக அவள் பாடினதை கண்டேன், எனக்காக இரவு பகலுமாக அவள் ஜபம் பண்ணி கொண்டிருந்தாள், இதை நான் அறிந்தேன். நான் வழி விலகி போனாலும் இதோ நான் தேவ சமூகத்திற்கு வந்து நிற்கிறேன், சாட்சியாக சொல்கிறான் சபையில் நின்றுட்டேன். உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சி தாங்க நான் சொல்ல முடியும், நான் ஒரு பாடலை பாடுகிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய தாய் பாடலை அந்த தாய் எப்போ இறந்து விட்டான். அந்த தாய் பாடலை அவன் மனம் திரும்பி கேட்கும் போது அவள் இல்லை. ஆனால் அந்த ஆலயத்திலே அவன் அந்த பாடலை பாடும்போது அநேகர் கண்ணீர் விட்டான். நம் தேவனும் இந்த தாயின் பாரத்தை உடையவராகத்தான் இருக்கிறார். நீதிமொழிகள் 23:26 என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக ஆண்டவர் சொல்கிறேன். பிறகு இந்த சமாரிய ஸ்திரீ என்ன செய்கிறா, தண்ணீர் மொண்டு கொண்டு அந்த தண்ணீர் மொண்டு தண்ணி அப்படியே எடுக்கிறா, எடுக்கிறா எடுத்த கையில் என்ன சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து, என்ன சொன்னார், தண்ணீர் எடுக்கிறா, கணத்திலும் தண்ணீர் எடுக்கிறா. இயேசு கிறிஸ்து வார்த்தை அதை சொல்கிறது, தாகத்துக்கு தா. உடனே அவள் ஆச்சரியப்பட்டான். என்னத்துக்கு ஆச்சரியப்பட்டிருக்கணும், இவர் ஒரு யூதன் அல்லவா, என்னிடத்துல எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்று, நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கா என்று எப்படி கேட்கலாம் என்றால், அதற்கு இயேசு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்கே இயேசு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன பாடம்னா, தேவனுடைய கிருபையினால் அவர் மட்டுமே ஜீவத்தண்ணீரை கொடுக்க முடியும், அவர் மட்டுமே ஆத்மாவை கழுவ முடியும், அவர் மட்டுமே சமாதானத்தை கொடுக்க முடியும், அவர் மட்டுமே பலனை தர முடியும். இதுதான் அந்த பாடம். அதில்
நான்கு காரியங்களை இங்கே போதிக்கிறார். ஒரே வரியில் நீ கேட்கிறவர் என்னார் என்று நீ அறிந்திருந்தாயம்மா, நீயே கேட்டிருப்பாய். ஜீவ தண்ணீர் ஆத்மாவை கழுவ முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், பலனை தர முடியும். நமக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நமக்கு இந்த உலகத்தில் மனுஷனாகிய நம்ம வந்து பாடுகள் பட்டு அவர் பரலோகத்திலிருந்து வந்து மனுஷனாகி பாடுகளை பட்டு மறித்து உயிர்த்து பறித்து பேசி கொண்டிருக்கிறாரு. தமக்காக ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேலையில் இவர்கள் தான் முன்னேறி சென்று அநேக ஊழியர்களை செய்வார்கள். பின்மாறு காலத்தை பெற்றுக்கொண்டு அதற்காக தம்முடைய ஜனத்திலிருந்து பொறுக்கி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுகிறார்கள். எதற்காக இதை செய்கிறார்? ஜீவ தண்ணீரை கொடுக்க. இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஆண்டவர்களை விட்டுவிட்டு அது விலகி போகிறவர்களுக்கு தேவன் ஒரு ஆலோசனை, ஒரு செய்தியை ஒன்று கொடுக்கிறார். எரேமியா 2:13 என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவர்களுக்கு தண்ணிக்கு தண்ணி தொட்டி இருக்குது, ஆனால் அந்த தண்ணி தொட்டி எப்படி இருக்குது? எப்படி இருக்கான்? வெடிப்பு. தண்ணி ஊற்றினா என்ன பிரயோஜனம்? அந்த வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணி ஊற்றினா என்ன பிரயோஜனம்? வெளியே தான் போவோம், தொட்டி நிரம்பாது. இவர்கள் என்ன தெரிந்து கொண்டார்களா? ரெண்டு தீமைகளை செய்தால் ஜீவ தண்ணி ஊற்றை என்ன விட்டுட்டாங்க. ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆத்மாவை கழுவுகிறவர், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கிற தேவனாய கர்த்தரை விட்டு விட்டார்கள். எங்கே போய் தண்ணீர் கொண்டு கொண்டிருக்கிறார்? ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஒரு பக்கத்திலே நாம் செல்ல வேண்டும். ஆசீர்வாதம் வேண்டுமா? ஜீவ தண்ணீரை கொடுக்கிற இடத்திலே செல்ல வேண்டும். இந்த காலத்தில் வந்து நம்ம வாழற காலத்தில் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கே என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு தெரிய அறிய முடிவதில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒழுங்கு இல்லை, முன்ன மாதிரி இல்லை. எதை சாப்பிட்றோமோ அதில் எத்தனை காரியங்கள் நன்மை தீமை எது இருக்குதுன்னு நமக்கே தெரியல. அந்த ஒரு தீவில் ஏதோ ஒரு மருத்துவக்கிலேருந்து வர வாழைப்பழத்துலலாம் கூட மருந்து அடிச்சுக்கிட்டுருக்காங்கன்றாங்க. அப்போ அந்த மருந்து அது உள்ளே போய் அதை சாப்பிட்றோம், நம்ம ஒன்றும் தெரியல. திடீர்னு ஏதோ தலை வலிக்குது, அது வலிக்குது, ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது நம்ம இடத்துல. ஒரு நண்பனை கூட சந்திச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், வந்து நான் நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு மூச்சு இழுக்கிற ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டமாக இருந்தது, ரோட்டை கூட என்னால் தாண்ட முடியாத சூழ்நிலை வந்தது அப்படின்றான். அதுக்கப்புறம் திரும்பவும் அது தொடர்ந்து வந்துட்டு இருந்துருக்குது. அவன் மனைவியிடத்தில் போய் சொல்லியிருக்கான், எனக்கு என்னமோ செய்யுது என்னான்னு தெரியல அப்படின்ட்டு. அவளும் சொன்னால் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி போய் பாரு அப்படி சொல்லும்போது அவன் அசட்டையாக இருந்து விட்டான், சில வேலைகளே மறந்து விட்டான். அதுக்கு பிறகு வந்து இவளாக ஃபோன் அடித்து டாக்டர்கிட்ட ராந்தி எடுத்து போய் பார்த்து செக்அப் பண்ணும்போது அவன் போயிட்டு அந்த டாக்டர் செக்அப் பண்ணி முடித்த கையோட உடனே ஒரு லெட்டர் எழுதி உடனே போய் எமர்ஜென்சி போ, எமர்ஜென்சி சீக்கிரமாக போ அப்படி சொல்லிட்டு உடனே அவன் போய் அந்த செக்அப்லாம் பண்ணும்பொழுது அந்த இதயத்தில் ஒரு அடைப்பு இருந்தது. உடனே அவர்கள் அந்த அடைப்பை எடுத்தார். அந்த டாக்டர் என்ன சொன்னால், ஒரு வாரத்தில் நீ செத்துருப்ப, நல்ல வேலை சரியான நேரத்தில் நீ வந்த, ஒரு வாரத்தில் நீ காலியாக இருப்ப, அந்த அளவுக்கு அடைப்பு கரெக்டாக வந்துருச்சு அந்த நேரத்தில் உனக்கு. நமக்கு என்ன நடப்பது என்பது நமக்கு ஒன்றுமே தெரிவதில்லை. நம் வாழ்க்கையில் இன்று இரவு என்ன நடக்கும், அடுத்த மாதத்தில் என்ன நடக்கும், நமக்கு என்ன அடுத்த வருஷத்தில் இருப்போமா, ஒன்றும் அறிவதில்லை. ஜீவ தண்ணீர், ஆத்ம சுத்திகரிப்பு, சமாதானம் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர் இடத்துல போனால் நன்மைகள் 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 தான். நமக்கு எல்லாவற்றிலும் பாதுகாக்கப்படுகிறோம். எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக வருகிற ஒரு காரியத்திலும் ஆண்டவர் பாதுகாத்து விடுதலை அளிக்கிறவர். அவருடைய நேச பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம், விடமாட்டார். அவரை விட்டு விலகினா நம்ம சொன்னது போல எரேமியா 17:13 சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று. இந்த சமாரிய ஸ்திரீ ஜீவ தண்ணீராக இயேசுவை நோக்கி சென்றார்.
அங்கே அநேகர் அவளால் ஜீவத்தை நிறை நோக்கி சென்றார்கள். அவரை கூப்பிட்டாங்க, வாங்க வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. ஏன் போறீங்கன்றாங்க. ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் வராது. இருள் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒளி புகுந்து என்ன செஞ்சோம், இருளையும் கலைத்து விடும். இயேசு நம் பச்சத்தில் இருக்கிறார், நாம் தாம் அவரை தேட வேண்டும். அவர் நம்மளை வருவார், நம்மளை கண்டுகொள்வார், நம்ம எந்த காலத்தில் இருந்தாலும் அவர் நம்மளை வந்து எப்படியா காப்பாற்றிடுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். தேவன் நம்மோடு இருக்கிறார், அவரிடத்துலேயும் நாம் ஒவ்வொரு நாளும் பிரவேசம் பண்ண வேண்டும், அவரிடத்துலேயும் நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட மறந்துடக்கூடாது, கண்டும் காணாமல் போகக்கூடாது, இழப்பு நமக்குத்தான். அதே எரேமியா இப்போ 19:13-14 சொல்லப்படுது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடியீர்கள் தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், தேடும்போதே நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை தேடினர் ஆனால் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். அந்த ஜீவ தண்ணீர் தருகிறவர், ஆத்தும சுத்திகரிப்பு செய்கிறவர், சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட கொடுப்பாராக. ஆமாம்.